உங்கள் மனசுங்கிறது உங்களுக்கு உள்ளே இருக்குது, உங்கள் அறிவு இன்னும் கூட சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். அதுக்குன்னு மனசு எங்கே அறிவு இருக்குதுன்னு இல்லை, எங்கன்னு ரெண்டாக குழப்பிக்க வேணாம். இங்கே இங்கே வந்து இருக்கிறத மனசுன்னு வச்சுக்கலாம். சும்மா புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இது எல்லாமே சொல்கிறேன். உடனே வந்து இங்கே தான் மனசு இருக்குதான்னு அப்படி போயிடக்கூடாது. இதை மனசுன்னு வச்சுக்கலாம், பிரெயின் என்னன்னு வச்சுக்கலாம், அறிவுன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இதில் இது என்னன்னு சொல்கிறோம், அறிவு. இது என்னங்க? மனசு. இந்த அறிவால் இந்த மனசை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா முடியாதா? முடி சூப்பர். முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் ஞானிகள். முடியும்னு நினச்சிக்கிட்டு வரலும் நாம் அஞ்ஞானிகள். இவ்வளோதான் சார் விஷயம். எதையோ ஒன்று பண்ணி என்னுடைய மனசை நான் விரும்பினார் போகிற என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ காலம் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கோம். அதை தவறுன்னு சொல்லலை. எத்தனையோ ஆன்மீ எல்லாமே அப்படி தான். எல்லா ஆன்மீக அமைப்புலேயுமே வந்து நீங்கள் நம்ம இதில் ஐயாவோட ஒரு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் உயர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக அமைப்புலேயுமே நேற்று சொன்னல தாட் அண்ட் திங்கிங்னு, இது வரலும் நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் பயணித்த இத்தனை வருட காலத்தில் தாட்னா வேறு திங்கிங்னா வேறன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பேருக்கு தாட் அண்ட் திங்கிங்னு சாதாரணமாக தெரியும், ஆனால் ரெண்டுமே புரட்டி போடுற விஷயம். நமக்கு அதில் பொறுப்பு இல்லைங்கும் போதே எவ்வளோ உடம்புல மாற்றம் ஏற்பட்டுருதா இல்லையா? வர்ற எண்ணத்துக்கு நான் தான் பொறுப்பாளின்னா பெரிய டென்ஷன் ஆயிடுறோம். ஆமாம். இப்போ அதுக்கு நமக்கும் எந்த அது வந்து சார் நிமிந்தே போகலாம் சார், அதுக்கும் நமக்கும் எந்த ரெஸ்பான்ஸ்ஃபுல்லும் இல்லை அப்படிங்கும்போது எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக ஆகிடுதா இல்லையா? தலைகீழ் மாற்றம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், எண்ணம் சிந்தனை. புரியுதுங்களா? அது மாதிரி இதுவரை நீங்கள் இன்னும் கூட உலகத்தில் எந்த விதமான எந்த ஆன்மீக அமைப்பும் நான் குறை சொல்லலை. இன்னமும் அவங்களாம் என்ன முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அறிவோட முயற்சியினால் என்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் அத்தனை பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் என்ன சொல்லுவாங்க, இங்கே கவனத்தை வை, இங்கே நான் தப்பாக சொல்ல எதையும் அதெல்லாம் வந்து விமர்சனம் செய்யவில்லை. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை எதை வச்சு நீங்கள் அந்த கவனத்தை குவிக்கிறீங்க? உங்கள் அறிவை வைத்து தான் கவனத்தை குவிக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போது ஒருபோதும் இந்த அறிவினால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இல்லைங்கிறத மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா, அறிவு புரிந்து கொள்ள வேண்டுமா? மனசெல்லாம் புரிஞ்சிக்கணுங்கிறது ஒன்றுமே இல்லை. மனசு வந்து நேச்சுரல் கிஃப்ட், அறிவு தான் விளங்கிக்கும். இப்போ இந்த மனம்ங்கிறதும் வெளியே இருக்கிற நேச்சருங்கிறதும் ஒன்றா வேறையா? நாம் இதுவரையிலும் வந்து நாம் ஏதோ ஓட்டுற குதிரைன்னு அதை நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், அது நமக்கு கட்டுக்கடங்காத ஒரு நேச்சுரல் இயற்கையை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையை கட்டுப்படுத்த முடியாதுன்னா, இப்போ போய் நீங்கள் வெளியில் வந்து சூரியனை மாற்ற முடியாது. அது அதனோட டைமுக்கு அதுவாக ஒரு ப்ராசஸ் வந்து மறைகிறதுங்கிறது, அதேமாரி ஒரு வெப்பநிலைங்கிறது தொடர்ந்து இருக்கிறது இல்லை, ஒரு காற்று மட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ உடம்புல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கூட எப்பயுமே 98.4 இருக்குமா? கொஞ்சம் ஏறும் இறங்கும், அதாவது ஒரு இயக்கத்திலேயே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனம்ங்கிறதும் வந்து ஒரு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்ட், கடவுள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிற கருவி. அதை நாம் குறை காண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் எனக்கு இப்படி நெகட்டிவாக எண்ணத்தை எழுப்புது, ஏன் இப்படி பாசிட்டிவாக எண்ணத்தை எழுப்புது அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையாது. அது எப்படி கூட வெளிப்பட்டு போகுது, நமக்கு வேலை அதை சரி பண்ணுவது கிடையாது. அதில் என்ன வருதுங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது எது தெரிஞ்சிக்குது, இங்கே வெளிப்படுறதை எது புரிஞ்சிக்குது? எனக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குது, இல்லை இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குது. புரியுதுங்களா? இதை நான் வெளியே செயலாக்கம் படுத்தினேன்னா தப்பாக போயிடும். இதை செயலாக்கம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, இது நல்ல விஷயம். அறிவு பயன்படுத்த நீங்கள் செயல் செய்கிறீங்க சரியா, அதாவது எது எது நல்ல செயல் எது தேவையில்லாத செயல்னு தெரிஞ்சு செயலாக்கம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனத்தோடு வாழ்கிற வாழ்க்கை. சிலர் ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க,
அதுலேயும் ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறதுக்காக வெளி வேலை செய்கிறதே முழு நேரம் வேலையாக செய்யணுமான்னு கேட்குறாங்க. புரியுதுண்ணா என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? மனசுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரியுதுங்க. அப்படிங்கிறத விட இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால வெளியில் வேலை செஞ்சுட்டே இருந்தால் இதிலேருந்து நம்ம மறந்துடலாமா? அப்படி கிடையாது. கான்செப்ட் என்னென்னா, முதன்மையானது பிரதானமானது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனம் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. அது இயற்கையான ஒரு கருவி. அதை எந்த கட்டுப்படுத்துகிற ரைட்ஸும் அதிகாரமும் எனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் என்ன ரூல். அதுதான் ஃபஸ்ட்டில் மொத்தமான ரூலே அது மட்டும்தான். எண்ணங்கள்ங்கிறது அப்படியே வந்து ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? நமக்கு வெளியே செயலுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து செயலாக்கம் செய்து கொள்ளலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கள்? கம்முன் விட்டாவே அதுவாக போய்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதை புரிஞ்சிக்கிறது தான் மெயின். இது அதாவது என்னென்னா சொல்லுவாங்க, லெட் இட்ஸ் கோவா. இதோ ஒரு வசனம் இருக்கேன், லெட் கோ, லெட் கோ, அவ்வளோதான். சும்மா விட்டுருங்கன்னு சொல்லி வர்றது அவ்வளோதான் விஷயம். நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பந்தம். பிடிச்சா பேர் என்னங்க? பந்தம். விட்டா அவ்வளோதாங்க, சிம்பிள். பிடிச்சா என்ன ஒரு விஷயத்தை பிடிச்சா அதுதான் பந்தம்னா என்ன? பிடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மனோரீதியாக நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? நான் அதோட என்ன ஆகிட்டேன்? என்னை நான் என்னையே வந்து அதோட நான் என்ன பண்ணிட்டேன்? இணைத்து கொண்டேன். அதுவாகவே நான் மாறி போயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் பந்தப்படுதல். புரியுதுங்களா? இது அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபடுறது தான் விடுதலை. பந்தத்திலிருந்து விடுபடுறது எல்லாத்துலேயுமே. இப்போ பிரச்சனையே வந்து எனக்குள்ளே தான் பிரச்சனை. எனக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேங்கிறது தான் மெயின் மேட்ரு. புரியுதுங்களா? எனக்குள்ளே நான் பந்தப்பட்டு கிடக்கிறேன்னா இல்லை விடுபட்டு இருக்கிறேன்னா, இவ்வளோதான் விஷயம். ஒவ்வொன்றுக்கும் நான் தான் காரணம்னு இருக்கும்போது பந்தப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லையாட்ருக்குது. அது எங்கேயோ ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. நான் தான் பிடிச்சி பந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சு போனவாட்டி நமக்கு அதில் வந்து ஃப்ரீ மைண்டாக இருக்கிறோம். சார், நீங்கள் இங்கே சொல்லும் போதெல்லாம் நல்ல ஃப்ரீ மைண்டாக தான் இருந்துச்சு. அடுத்தது வீட்டுக்கு போகும்போது ஃபெயில் தான் நிச்சயமாக ஆவீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஃபெயில் தான் ஆவீங்க. ஏன்னா பலகாலமாக நம்ம எப்படி பழகிருக்கிறோம் அப்படி தான் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு ஃபெயில் ஆன உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் தெரியும். ஓ, நாம் தான் இதில் வந்து என்ன பண்ணுவோம், அட்டாச் ஆகிட்டோம் போல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? என்னங்க? இல்லை, செயலுக்கு நீங்கள் எல்லாமே பயன்படுத்திங்கன்னு தானே சார் சொல்கிறோம். இந்த அறிவோட வேலை வந்து உங்களை வாழ்க்கையை லைஃபே அறிவு இல்லாமல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. காத்தாலிருந்து ராத்திரி வரலும் நீங்களாக செய்கிற வேலை எல்லாமே த்ரூ பிரெயினை யூஸ் பண்ணி தானே செய்கிறீங்க. அப்போ தானே நீங்கள் இங்கே லைட்டாக பர்ஃபெக்ஷனாக வச்சுக்க முடியும். உங்களை எல்லாமே நல்ல செயலை புற செயல்களால் தானே நீங்கள் நிர்ணயிக்கப்படுறீங்க. செயல்கள்லாம் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தானே சார் நல்லாயிருக்கும். அதுக்கு அறிவோட டூல் தானே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். அறிவு இல்லாமல் செய்யவே முடியாது. வெறும் மனசை வச்சு செய்ய முடியாது, இல்லை அறிவை வச்சு தான் செய்ய முடியும். அதனால் அறிவு வந்து அறிவு செகண்ட்ரின்னு சொல்கிறோம்னா, மனசை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அறிவு பயன்படாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி வாழ்க்கை வாழ்கிறது பூரா அறிவுடைமையோட தான் வாழ்கிறீங்க, இல்லைன்னா வாழவே முடியாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.